அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் செப்டம்பர் 12 தேதி புனித அண்டர்லேட் நகரின் எளிய மனிதர் என்று அழைக்கப்படும் புனித ஹீ அவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். இவர் 1950 ஆண்டு பிறந்தார். பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தவர். இவரது பெயரின் பொருள் வழிகாட்டி என்பதாகும். இந்த புனிதர் கிறிஸ்துவின் மக்கள் அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சுவதுமில்லை, புகழ்ச்சிக்கு அடிமைப்படுவதுமில்லை என்பதை நமக்கு கற்றுத்தருகின்றார். இவர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் இவர் பிறந்த லக்கேன் நகரிலுள்ள அன்னை மரியாள் கோயிலில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது இவருடைய பக்தியை அறிந்து வியப்படைந்த குரு இவரை அழைத்து அந்த கோயிலில் பணி செய்ய அனுமதித்தார். அன்னை மரியாளின் தெய்வ இல்லத்தில் பரிசுத்த பொருட்களான புனித பாத்திரங்கள், அங்கிகள், புனித உடைகளை மடித்து வைத்தும் பல சேவைகள் செய்தார். இறைவனின் வேலைகளில் முதலில் மகிழ்ந்து செய்தார். கடவுளின் ஆலயத்தில் அமர்ந்து அவருக்கு உதவிகள் செய்வது இவருக்கு மன அமைதியையும் எல்லையில்லா மகிழ்ச்சியும் தந்தது. கோயிலுக்கு வருபவர்கள் பயபக்தியுடன் வரவேண்டும் என்று கூறுவார். கோயிலை பெருக்குவது, பீடங்களை அலங்கரிப்பது, மாலை நேர ஜபங்களுக்கான கோயில் மணியை அடிப்பது என அனைத்தையும் மகிழ்ச்சியாக செய்தாலும் அதை ஒரு வியாபார நோக்குடன் செய்ய ஆரம்பித்தார். எல்லோரும் இவரை புகழ ஆரம்பித்தார்கள். அங்கு கிடைத்த பணத்தை கொண்டு ஒரு சரக்கு கப்பல் துறைமுகத்தில் முதலீடு செய்தார். ஒருமுறை இவர் முதலீடு செய்த சரக்கு கப்பல் துறைமுகத்தில் மூழ்கிய போது தமது சுயநலத்திற்காக இறைவன் தனக்கு கொடுத்த தண்டனை இது என உணர்ந்தார். மனம் மாறினார். மக்களின் புகழ்களை மறந்தார். பின்னர் நோன்பு மற்றும் பரிகார முயற்சியாக முதலில் ரோம் நகருக்கு திரு யாத்திரை மேற்கொண்டார். பிறகு எருசலேம் நகரில் பிற திருப்பயணிகளுக்கு வழிகாட்டியாக பணியாற்றினார். அங்கிருந்து தனது சொந்த ஊருக்கு திரும்பும் வழியில் 1012 ஆண்டு உயிர் துறந்தார். இவருடைய கல்லறையை ஒரு குதிரை உதைத்தபோது கண்டுபிடிக்கப்பட்டது. 1914 ஆண்டு முதல் உலகப் போர் தொடங்கும் வரை பல குதிரை வண்டி ஓட்டுநர்கள் அண்டர்லேட் நகருக்கு வருடா வருடம் திரு யாத்திரை செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இந்த புனிதர் மனமாகாத இளைஞர்கள், கூலி வேலையாட்கள், கட்டிடங்களில் கடினமான வேலை செய்வோர், கோயில் கண்காணிப்பாளர்கள், வலிப்பு நோயால் வாடுபவர், உழைக்கும் குதிரைகள் போன்றவருக்கு பாதுகாவலராக விளங்குகின்றார். மக்களின் புகழ் நிலையற்றவை என்று உணர்ந்து கடவுளின் புகழ் மொழிகளில் வாழ்ந்து மக்களை மனம் மாற்றி பொறுமையாய் எளிமையாய் வாழ்ந்த இந்த புனிதரை நாமும் பின்பற்றுவோம். இறைவனின் ஆசீரை பெறுவோம்.